நாணிகள் அனைவரும் உண்மை பொருள் அறிந்தவர்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகதீஷாய நமஹ. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஞானிகள் எல்லாம் உண்மை புரிந்தவர்களாகும். உண்மை போல் அறியாவிட்டால் அவர் ஞானியாக முடியாது. உண்மை பொருள் எது என்றால், இந்த பஞ்சபூதங்கள் தான் உண்மை. அது எந்த காலத்திலும் இருக்கும். நிலம் தோன்றி பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு. அதேபோல் நீரும், நிலம், நீர், அக்னி, சூரியன், காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் உண்மை. அதை அறிய வேண்டும். நம்ம உடம்பில் சத்தாக இருப்பதெல்லாம் எலும்பு, நரம்பு, தோல், தசையெல்லாம் மண்ணின் கூறு. உள்ள ஓடுகின்ற உதரங்கள் திரவப்பொருளாக இருப்பது உதரம், அல்லது சுக்கிர சுரணிதம் மாதாடாயே தண்ணி தான், மழைபெய்யாவிட்டால் ஏது. அப்போ உடம்பு திடமாக இருப்பதற்கு சத்து, எலும்பு, நரம்பு, தோல், தசை எல்லாம் மண்ணின் கூறு. உணவுப் பொருள் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது அதில் சத்து ஏற்படுது. அப்போ இந்த உடம்பில் வந்து மண்ணின் கூறு, மண்ணால் மண் விளையுது, மண்ணில் விளையாடு தான் சாப்பிட்றோம். அப்போ தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி மழை நீராக, மழைநீர் மழை இல்லைன்னா முடியாது, மழை பெய்யுது. அந்த மழை நீர் தான் ஏரியாகவும், குளமாகவும், அருவியாகவும், சுனையாகவும், இப்படி ஆறாகவும், இப்படி பல இடத்தில் அது பல ரூபமாக இருக்கும். கேணியாக இருப்பது சுனை அண்ணா, அந்த மலையாடி வார்த்தை சுனையாக இருக்கும். அப்படி குட்டை நிற்கிறது சுனை, ஆறு, அருவி, கேணி எல்லாமே அதுதான். மழை பெய்யாவிட்டால் ஒன்று இல்லை. அந்த மழை நீர் இங்கே உதரமாக இருக்கு, இரத்தமாக இருக்கு, நிறம் மாதிரி இருக்கும். அது மாதவிடாய் இருப்பது அதுதான். குடிக்கிற தண்ணி தான் மாதவிடாயாக, உடம்புல இருக்க அசுத்தங்கள் போகும். அதே சமயத்தில் ஆணுக்கு சுக்கிலமாகவும் பெண்ணுக்கு சுரோகிதமாக இருக்கும். அப்போ தண்ணி அந்த மழை நீர் தான் இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.